students ipo nama paaka porudhu equation of the normal to a circle at a point x1 y1 last video la nama equation of the tangent paathola ipo normal normal tangent rendume eppadi irukum appdi ketta ipo idhu dhaan avanoda circle idhu avanga kudukra point x1 y1 inda x1 y1 valiya nee varaiyra tangent vandu indha maadhiri ore or point la unak enna seiyum सर्कल அது மேல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட் வழியாவும் ஒரு நார்மல் வரையா அது வேற யாரும் இல்ல இந்த ரேடியஸ் லைனா தான் இருக்கும் இது ரேடிகல் லைன் அது ரேடியஸ் வழியா போற இந்த சென்டர் வழியா போற லைனா தான் இருக்கும் இப்போ நீங்க இத நல்லா மனசுல வச்சுக்கங்க அப்ப கான்ஸ்டன்ட் வந்து அதுல மிஸ் ஆகும் ஓகே நார்மல் ஈக்குவேஷன்ல வந்து கான்ஸ்டன்ட் வந்து மிஸ் ஆகும் உங்களுக்கு சரி ஓகே இப்போ வந்து நார்மல் ஈக்குவேஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படினு நான் சொல்லி தரேன் நாம போன வீடியோல நாம ஸ்லோப் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் கண்டுபிடிக்கும் போது கார்ட் PQ ஓட ஸ்லோப் கண்டுபிடிச்சோம் அடுத்து அந்த கார்டோட கார்ட்னா நான் PQ என்ற அந்த நானினுடைய சாய்வு நாம கண்டுபிடிச்சோம் கரெக்ட்டா அதுல as q tends to p அதாவது q p ஐ நெருங்கும் போது x2 க்கு பதிலா x1 y2 க்கு பதிலா y1 சப்ஸ்டிட் பண்ணும்போது அந்த pq ங்கற கார்டோட சாய்வு அதாவது ஸ்லோப் என்ன ஆயிரும்னா p ங்கற பாயிண்ட்ல வரையிற டான்ஜென்ட்டோட ஸ்லோப் மாறிடும் அதை இங்க கூட கண்டுபிடிச்சிருக்கேன் நான் அழிக்காம வச்சிருக்கேன் பாத்தியா இதுதான் இப்போ ஸ்லோப் ஆஃப் தி டான்ஜென்ட் தெரியும் இப்போ ஸ்லோப் ஆஃப் தி நார்மல் வேணும் स्लोप ऑफ द नॉर्मल स्लोप ऑफ द टैंजेंट रेंडे मल्टिप्लाई பண்ணா माइनस 1 வரும்னு தெரியும் ஏனா டான்ஜென்ட் டு நார்மலும் ஒரே பாயிண்ட்ல வரையறோம் ஒரே பாயிண்ட்ல நான் டான்ஜென்ட்டும் வரையறோம் நார்மலும் வரையறோம் அப்ப நிச்சயமா அந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு 90 டிகிரின்னு தெரியும் அப்ப m1 m2 minus 1 அப்ப டான்ஜென்ட்டோட ஸ்லோப் இவ்வளவுனா நார்மலுக்கு இந்த சைனை மாத்திட்டு தலையில போட்டுறணும் அவ்வளவுதான் सो इतना इवे स्लोप ऑफ द टेंजेंट इतना अब स्लोप ऑफ द नॉर्मल वो प्लस तलेगिल अब नॉर्मल इक्वेशन वाई माइनस वाई वन इक्वल टू एम इनटू एक्स माइनस एक्स वन अम नाम इतना इत क्रॉस पड़ी ब्रैकेट इनटू इत ब्रैकेट इक्वल टू इत ब्रैकेट इनटू इत मोदले पेरिक्किटे कटा इत जी टर्म्स ना ग्रूप पड़ी करें एफ टर्म्स ना ग्रूप पड़े அப்ப பண்ணோம் அப்படினு சொன்னா இந்த yx1 இங்கே இருக்கும் இந்த x1 y1 இந்த x1 y1ம் இந்த இது வந்து கட் ஆயிடும் இப்போ இது எளியாச்சு இந்த ஈக்குவல் டு அங்க இருக்கிற x y1 இந்த பக்கம் வந்துருச்சு இதையும் இதையும் நீ கம்பைன் பண்ணீங்கனா + g போட்டு y - y1 இதுல f வெளிய எடுத்தேனா x - x1 இந்த டம் அப்படியே மொத்தமா தூக்கி இந்த பக்கம் போட்டேனா உனக்கு மைனஸ் போட்டு இது வரும் புரியுதா புரியலையா சோ இதுதான் உனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் அட் தி பாயிண்ட் x1 y1 ஓகே இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இங்க கம்பேர் பண்ணி பார் இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் இப்போ எப்படி இந்த ஈக்குவேஷன்ல ஞாபகம் வைக்கிறது அப்படினு சொல்லப் போறேன் இப்போ இதுதான் நம்மளோட சர்க்கிளோட ஈக்குவேஷன் இப்போ முதல்ல டான்ஜென்ட் சொல்றேன் சர்க்கிளோட ஈக்குவேஷன்ல இங்க என்ன இருக்கு x2 இங்க என்ன இருக்கு xx1 இது எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படினா x2 எப்படி எழுதலாம் x x னு எழுதலாம் और एक्स अब वो एक्स के बदला एक्स वन पटा मोद टर्म अदारे वै स्र वै स्र वै इंटू वैन और वै अब वो वै के सफीस पटेना सेकंड टर्म अब इतनी सर्कल ईक्वेशन को टैंजेंटोड मोद रे टर्म नम्बे पात अल्दा अत टू जी एक्स एपी एलना जी इंटू टू एक्सन को जी एक्स प्लस जी एक्स और एक्स अब वो इन एक्स के एक्स वन अब टू जी एक्स जी इंटू एक्स प्लस एक्स वन अभी टू एफ एफ इंटू टू वै एफ इंटू वै प्लस वैंकल और वै अब वो इन वै वै वन मतलब अब इत टर्म वो नाम एलिए अभी नम्बर एल प्लस सी ईक्वल टू जीरो टैंजेंट ईक्वेशन कॉन्स्टेंट कटाय वो इप्ली नम्बर टैंजेंटोड ईक्वेशन डायरेक्टा एलुद पलगण अड़ नार्मल नार्मल वो टैंजेंट ईक्वेशन पाकटे एलदा ना पार इत रे टर्म पार मोद रे टर्म ना पार इत फर्स्ट रे टर्म वो एक्स कोशन एक्स वन इतना वै वन से इंवन अगे
கரெக்டா இதாவது x க்கு பக்கத்துல முதல்ல y எழுதிக்கலாம் y க்கு பக்கத்துல என்ன வந்துரும் x1 வந்துரும் அதே மாதிரி x க்கு பக்கத்துல y வந்து நடுல வந்து sin வந்து மைனஸ் அடுத்து இந்த g க்கு பக்கத்துல இந்த பிராக்கெட் அந்த பக்கம் போயிடும் இந்த பிராக்கெட் இங்க வந்துரும் அது உள்ளே மைனஸ் வரும் இங்கே மைனஸ் அதே மாதிரி நடுலயே மைனஸ் ஃபுல்லா மைனஸ் ஆக தான் இருக்கும் அவ்வளவுதான் c வந்து வராது ஏற்கனவே சொன்னேன் இந்த நம்ம பாயிண்ட்ல டேஞ்சண்ட வரையி அதே பாயிண்ட்ல நீ என்ன செய்ற நார்மல் வரையும்போது அது கட்டாயம் எது வழியா போகும் அப்படினு கேட்டா இந்த சென்டர் வழியா போகும் மேலும் நிச்சயமா அது அந்த கான்ஸ்டன்ட் வந்து அதுல உங்களுக்கு இருக்கவே இருக்காது நார்மல் ஈக்குவேஷன்ல கான்ஸ்டன்ட் வராது அப்படிங்கறதை நீங்க புரிஞ்சுக்கணும் பை